சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்ற இலக்கண சூத்திரத்தின் அடிப்படையில் இதுவரை நாம் கற்ற பகுதிகளை நாள்தோறும் வெவ்வேறு கோணத்தில் சுவையாக ஐயா தொகுப்புரை வழங்குகிறார். அது குரல் நெறியை பசுமரத்த ஆணி போல நம் மனதில் பதித்து வாழ்வாக மாற்றுகிறது. ஐயா தொகுத்து அருளும் தொகுப்புரைகளை அனைவருக்கும் பயன்படும் என்ற நம்பிக்கையுடன் வள்ளுவம் காட்டும் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் இங்கே பதிவு செய்கிறோம். நன்றி. எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய தமிழ் சமுதாயத்தினோடு உலகத்துக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற புருடார்த்தங்களினுடைய நுண்மையெல்லாம் உரைத்த வள்ளுவக்கடவுளாருடைய திருவடிகளை உச்சியிலும் உலகத்திலும் சூட்டி மகிழ்வெய்துகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு அவர் அறிவு நிலை நின்று மிக தெளிவாக உரை வழங்கி எம்மையெல்லாம் காக்கின்ற பரிமாளடக்க கடவுளாரையும் நம் மனதிருத்தி போற்றுவது நம் கடமையான். இந்த பெரிய மனிதர்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகிற சக்தியை எனக்கு உண்டாக்கி தந்த குருநாதர்கள் திருவடிகளை போற்றுவது போற்றி நான் மகிழ்வியிருக்கிறேன். இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தமிழ்துறை சார்ந்தவர்களே அதிலே இருந்து ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அது பலரும் படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்து உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை உண்டாக்கி சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகும். அதுபோலவே உலகெங்கிலும் இருந்து, முன்பு சென்னையிலே இருந்தது, தமிழ்நாட்டு எல்லை வரையே இருந்தது, இன்றைக்கு உலகெங்கிலுமாக இந்த வகுப்பு இருந்திருக்கிறதுக்கு கடவுள் கொரோனா மூலம் அருள் செய்திருக்கிறார். அந்த அருளினூடாக இன்றைக்கு உலகெங்கிலும் இருந்து என்னை ஏதோ ஏதோ நேரத்தில் ஏதோ ஏதோ வேலைகளுக்கு மத்தியில் திருக்குறளை கற்றுக்கொண்டிருக்க கற்றிருக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இனி இன்றைய வகுப்புக்குள்ளே நான் நுழைய வேண்டும். அரும்பொருள் இன்பம் வீடு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதால் நான் திருப்பி நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை உணர்த்தி விட்டு விடுகிறார். வெளிப்படையாக சொல்லக்கூடிய அரும்பொருள் இன்பங்களுக்கு மூன்று பால் அமைக்கிறார். அடுத்து பாலிலே நாலு இயல்கள் அமைக்கிறார். இரண்டு இயல்கள் தான் அறம், மற்ற இரண்டும் நூல் அமைப்புக்காக வந்தவை. முன்னே சொல்லப்பட்டதாகிய பாயிரம் என்பது அது நூல் அமைப்புக்காக பொருத்தப்படுகிற இயல். கடைசியிலே சொல்வதாகிய ஊழியல் என்பது வைப்பதற்கு பொருத்தமான இடம் எது அது என்பதால் வைக்கப்பட்ட இயல். இவை இரண்டும் போக மற்ற இரண்டும் தான் அறத்துப்பால். அந்த அறத்துப்பாலுடைய விரிவை நீங்கள் எல்லோரும் அழகாக சொல்கிறீர்கள். அன்பு வளர்ச்சி எப்படி ஒருவனை சமுதாய மனிதனாக்கி புகழ் சேர்க்கிறது, அதனோடு உறவு நோக்கி அவன் நகர்வதற்கும் அது எப்படி துணை செய்கிறது என்பதை எல்லோரும் விளங்கியிருக்கிறபடியால் நான் அதை பற்றி பேசவில்லை. உறவுக்குள்ளே மெல்ல மனிதன் நகர்கிறான். உறவுக்குள்ளே நகர்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதோ காவி கட்டுவது அல்லது சன்னியாசியாக போய் உட்கார்வது என்பது இல்லை, அன்பில் வளர்ந்து கொண்டு போவது. அந்த வளர்ச்சியினுடைய எல்லையாகத்தான் துறவு தோன்றுகிறது. அந்த துறவிலே விரதங்கள் மேற்கொண்டு தன்னை மீண்டும் சீர் செய்கிறான். இல்லறத்தின் நிறைவிலே சீர் செய்யப்பட்ட அவன் விரதங்களாலே இன்னும் சீர் செய்கிறான். சமுதாயத்திலே பரவிய அன்பை விலங்குகள் மிருகங்கள் எல்லாவற்றிலும் காட்டுவதற்கு தலைப்படுகிறான். கொல்லாமை புலால் மரத்தல் எல்லாம் இதைத்தான் காட்டுகிறது. அந்த அன்பினுடைய விரிவு உயர 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 அவன் உயர்கிறான். ஆகவே விரதத்தினுடைய நிறைவிலே அவனுக்கு ஓரளவு நிறை ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானத்தின் காரணமாக நிலையாமை அவனால் உணர தலைப்படுகிறான். நிலையாமை உணர்ந்த பிறகு அதனாலே துறவு வருகிறது. துறவு என்பது துரத்தல், அவ்வளவுதான், எனதுதான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை துரத்தல். அந்த துறவு வருகிற பொழுது மெய் தானாக உணரப்படும். மெய் உணர்ந்த பிறகும் ஏற்கனவே அனுபவித்த அந்த பழக்க வாசனை உள்ளே இருந்து மனிதனுக்கு விட செய்து அங்கங்கே தலைநீட்டி என்ன அளவிலேயாவது நம்மை புடையான வழியிலே செலுத்த பார்க்கும்.
அது கூட துறவிக்கு காரணமாகிவிடும் என்றபடியால் அந்த எண்ணங்களையும் அறுக்க வேண்டும் என்பதற்காக அவாறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து துறவரவிகளை முடிவு செய்கிறார். அதற்கு பிறகு உண்மையிலே திருக்குறள் முடிந்துவிட்டது, இந்த அளவிலே முடிந்துவிட்டது. ஆனால் இன்னும் சில சொல்ல வேண்டி இருக்கிறது என்று நினைக்கிறார் திருவள்ளுவர். அது என்னவென்றால், இல்லறம் நடத்தினால்தான் இந்த துறவரம் வந்து வீடு வரும் என்று படித்தோம். இல்லறம் நடத்துவதற்கு இரண்டு விஷயங்கள் அவசியமாக இறைவனாலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பொருள், அடுத்தது இன்பம். பொருள் இல்லாவிட்டால் இல்லற கடமைகளை செய்ய முடியாது. இல்லறம் இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சுவைக்காது. இது ரெண்டுக்காகவும் ஆண்டவனே இதை அமைத்து வைத்திருப்பதாய் உணர்ந்து இந்த இல்லறம் நோக்கிய இந்த பகுதிகளை தனியே கூறுகளாக பால்களாக பிரிக்கிறார். அந்த வகையிலேதான் பொருட்பாடும் காமத்துப்பாடும் அமைகின்றன. பொருட்பாடிலே பொருளை பற்றியே சொல்லாமல் பொருள் வருவதான வழியை விரித்து சொல்லப் போகிறேன் என்று முடிவு செய்து சொல்ல தொடங்குகிறார். அதனாலே மூன்று இயல்கள், ஒன்று அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒழுங்கியல். அரசியலிலே நிர்வாக தலைவன் பற்றிய விடயங்கள் சொல்லப்படுகின்றன. அங்கவியலிலே அவனுக்கு நிர்வாகத்துக்கு துணை செய்கிற பகுதிகளாகிய படைக்குடி கூட அமைச்சு நட்பு நரன் என்கின்ற விடயங்கள் பற்றி விரித்து பேசுகிறார். ஒழுங்கியலிலே இவை இரண்டும் தவிர்ந்தும் நிர்வாகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை தொகுத்து ஒளிவியலிலே சொல்கிறார் என்று இந்த மூன்றியல் பற்றியும் பொதுப்பட பார்த்தோம். இப்பொழுது நாம் அரசியலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலிலே அரசனுடைய சிறப்புகள் சொல்லுகிறார். நிர்வாக தலைவனுடைய சிறப்பு அவனை இறை என்று சொல்லி திருவள்ளுவரே கௌரவித்திருக்கிற அழகு ரசிக்கத்தக்கது. அந்த இறைமாட்சியிலே ஆரங்கங்களும் ஏழியல்களும் கொண்டவனாக அரசன் இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு வேறு செய்திகளும் தொகுத்து சொல்லப்படுகின்றன. பிறகு அந்த அரசன் தன்னுடைய அங்கங்களை பேணுவதற்கு அவசியமாக இருப்பதாகிய அந்த அறிவு என்கின்ற ஒன்றை வளர்ப்பதற்காக நான்கு அதிகாரங்களை அடக்குகிறார். அது கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று பிரிகிறது. அறிவு பெற்ற ஒருவனுடைய கடமை தன் குற்றங்களை கடிதல் என்றபடிதான் குற்றம் கடிதல் வைக்கிறார். குற்றம் கடிதலுக்கு பிறகு பெரியவரை துணை கோடினால்தான் நிர்வாகம் நடத்தலாம். பெரியார் யார் என்கின்ற விவரங்கள் சொல்கிறார். அதை இளங்கோ அடிகள் என்றே வருகிறது. இளங்கோ சுட்டி காட்டினார். பெரியவரை அடிகளாக்கி விட்டால் கூட நல்லது போல் தான் தெரிகிறது. இளங்கோ சுட்டி காட்டினார். அந்த பெரியவர்களுடைய துணையோடு அவன் முன்னேற வேண்டும். முன்னேறுகிற பொழுது சிறியவர்களை சேர்ந்தால் அந்த முன்னேற்றம் தடைபெறும் என்றதனாலே சிறிய சிற்றினம் சேராமை அதிகாரம் வைத்தார். சிற்றினம் சேராமை வைத்து இவையெல்லாம் ஆய்த்த நிலைகள், நிர்வாகத்திற்கான ஆய்த்த நிலைகள். இனி நிர்வாகம் சொல்ல தொடங்குகிறார். தெரிந்து செயல் வகை, எப்படி ஒரு நிர்வாகத்தை ஆராய்ந்து நடத்துவது என்பதை அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நடத்துவது, வினை செய்வது என்பது போர் செய்வதற்கு ஒப்பானது. அந்த போரை செய்வதானால் கவனத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் பொருட்பாடை பொறுத்தளவிலே தன்னை சார்ந்த குழுவினரை காத்தலே ஒருவனுடைய முதலறமாகிறது. அதனால்தான் அந்த அறத்துக்கு சார்வரம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது பெரியவர்களால். ஆகவே தன்னை சார்ந்தவர்களை காக்க வேண்டிய தலைமை கொண்டவன் அந்த விஷயத்திலே எப்படி எப்படி கவனம் செலுத்த வேண்டும். நாலு உபாயங்கள் இருக்கின்றன. அந்த உபாயங்கள் ஊடாக தான் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்ற அவன் பழக வேண்டும். அந்த உபாயங்களை கையாளுகிற பொழுது யாரிடம் எந்த உபாயத்தை கையாள்வது என்பதும், தனக்கு அந்த உபாயத்தை தன் தகுதிக்கு எந்த உபாயம் பொருந்தும் என்று ஆராய்வதும் எல்லாம் முக்கியம் என்று சொல்லி தெரிந்து செயல் வகையை சொல்லி முடித்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் வலியறிதல் என்கின்ற பகுதிக்குள்ளே போகிறோம். தெரிந்து செயல் வகை என்கிற பொழுது அந்த உபாயங்களிலே கடைசியாக இருப்பதாகிய ஒருத்தல், அதாவது போர் புரிதல் என்கின்ற விஷயம்தான் இனி முடிவு என்று வருகிற பொழுது அந்த விஷயத்திற்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மூன்று பகுதிகள் இருக்கின்றன. அதாவது வழியறிதல், காலமறிதல், இடமறிதல். எப்பொழுது ஒருத்தல் தான் முடிவு என்று வந்து விடுகிறதோ அப்பொழுது இந்த மூன்று பற்றியும் கவனிக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறவர் வழியறிதலை சொல்லுகிறார். வழியறிதலிலே நேற்று நாங்கள் படித்த குறள் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கிறது. நான்கு வலிமை பற்றி ஆராய வேண்டும். ஒருத்தல் என்று முடிவு வந்துவிட்டால்
மோதுவது என்று முடிவு வந்துவிட்டால் இந்த நாலு விஷயத்தையும் ஆராய வேண்டும். தங்கள் முதல் எடுத்துக்கொண்ட வினையினுடைய வழி என்ன என்று ஆராய வேண்டும். அதற்கு பிறகு அந்த வினையை செய்யக்கூடிய தன் வலிமை என்ன என்று ஆராய வேண்டும். அது மட்டும் போதாது, அதற்கு பிறகு இந்த வினையை செய்கிற பொழுது எதிரி வந்து மோதினால் அவனை சமாளிக்க வேண்டும் என்றபடியால் எதிரியினுடைய வலிமை என்ன என்று ஆராய வேண்டும். இவை எல்லாவற்றிலும் கூட தன் வலி அதிகமாக இருந்தாலும் மோதுதலை உடன் தொடங்கக்கூடாது. ஏனென்றால் எப்பொழுதும் துணை வலி என்று ஒன்று இருக்கிறது. எதிரிக்கும் துணையானவர்கள் இருப்பார்கள், தனக்கும் துணையானவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த துணை வழிகளை எல்லாம் கணித்து அவன் துணை என்ன, என் துணை என்ன, அவற்றினுடைய பலம் என்ன என்பதற்றையெல்லாம் கணித்து கடைசியிலே இவ்வளவற்றையும் கணித்த பிறகும் என் வலிமைதான் அதிகமாக இருக்கிறது என்றால்தான் ஒருத்தல் நோக்கி ஒருவன் நகர வேண்டும். ஒருத்தல் என்று அந்த சொல்லியை நான் திரும்ப திரும்ப பாவிப்பதற்கு காரணம் அது பயிற்சி ஆகட்டும் என்பதற்காகத்தான். மோதுவது என்று சொல்லலாம், மோதலை தொடங்குவதானால் இவ்வளவும் செய்து தொடங்க வேண்டும். அதாவது வெற்றி நிச்சயம் என்று தெரிந்த பிறகு அதற்கு பரிமையாளர்கள் எழுதுகிற பொழுது எழுதினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வெற்றி இல்லை என்று தெரிந்தாலோ, வினைவெளியிலே தான் தோல்வியாக இருக்கிறேன் என்று தெரிந்தாலோ, வெற்றி ஐயம் என்று நிலை இருந்தாலோ, வெல்லலாம் வெல்லாமல் வெல்லலாம் என்ற நிலைமைகள் இருந்தாலோ பொறுத்தலை தொடங்கக்கூடாது என்கிறார். ஏனென்றால் அது தன்னை சார்ந்தவர்களை அழிவை நோக்கி நகர்த்துவதாக இருக்கும். இதையெல்லாம் போர் நடந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற அளவிலே நான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கவனித்து எப்பவும் இந்த செய்திகள் பொருந்துவதை பார்க்கிறேன். எங்கள் இன விடுதலை போரிலேயும் இதுதான் நடந்தது. அதாவது இந்த ஆய்வு நடக்கவில்லை, தன் வழி என்ன, மாற்றான் வழி என்ன, வினை வழி என்ன என்ற ஆய்வு நடக்காமல் செய்ய ஊக்கத்தை நோக்கி அடுத்த குரலே சொல்ல போகிறார். அந்த விளைவுதான் இன்றைக்கு இளைத்தமிழர்கள் படுகிற துன்பம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இத்தகைய ஒரு பெரிய ஆலோசனை தருகிற நிர்வாக நூலை வைத்துக் கொண்டும் இதை படிக்காமல் நாம் நகர்ந்திருக்கிறோம் என்பது நம் இனத்தினுடைய தவறு. இனி நாங்கள் அடுத்த குரலுக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.